மேலாண்மை செய்தி. ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடையவர்களை பிடிக்க ஹரியானா விரைந்திருக்கிறார்கள் தனிப்படையினர். கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு பேர் ஹரியானாவில் உள்ளதாக கிடைத்த தகவலின்படி இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடையவர்களை பிடிக்க போலீசார் ஹரியானா விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் ஒரு பிரிவினர் ஹரியானா விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நாமக்கல் போலீசார் தொடர்ந்து ஏடிஎம் கொள்ளை குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஹரியானா விரைந்திருக்கிறார்கள் தனிப்படையினர். 4 தனிப்படையினர் குழுவினர் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் ஒரு பிரிவினர் ஹரியானா விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏடிஎம் கொள்ளை குறித்து விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாமக்கல் போலீசார் தொடர்ந்து ஏடிஎம் கொள்ளை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடையவர்களை பிடிக்க ஹரியானா விரைந்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இது பற்றின முழு விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி. ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக ஹரியானா விரைந்திருக்காங்க தனிப்படையினர். அடுத்தடுத்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது தமிழகத்தையே உலுக்கிய அந்த வடமாநில கொள்ளை கும்பலினுடைய என்கவுண்டர் மற்றும் 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் என்பது தற்போது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை உள்ளாக்கிய நிலையில் தற்போது இந்த கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அந்த 3 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட ₹67 லட்சம் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த கொள்ளையடிக்கப்பட்ட குழுவினர், அதாவது இந்த கொள்ளை கும்பலில் 9 பேர் இருந்ததாக தற்போது கூறப்படுகிறது. அதில் இருவர் தற்போது அவருடைய மாநிலமான ஹரியானா மாநிலத்திற்கு சென்று விட்டதாகவும், அதில் மீதம் இருந்த 7 நபர்கள் மட்டுமே இந்த கண்டெய்னரில் பயணித்ததாக கூறப்படுகிறது. இந்த கண்டெய்னரில் பயணித்த அந்த 5 நபர்கள் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவர் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், மற்றொருவர் தப்பிக்க முயற்சித்த நிலையில் அவர்களுக்கு போலீசார் சுட்டதில் காலில் குண்டு பாய்ந்து அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே இருவர் வந்து தற்போது தப்பி ஓடிய நிலையில் இவர்களை பிடித்தால் பல்வேறு ரகசிய உண்மைகள் வெளிவரும் என தற்போது நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் இந்த அதிரடி களத்தில் இறங்கியுள்ளனர். அதாவது இருவர் முந்தானேத்து, அதாவது 2 தினங்களுக்கு முன்பே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அப்போது அங்கிருந்து ஹரியானா புறப்பட்டு விட்டதாகவும், இவர்கள் இந்த வழியாக, அதாவது நாமக்கல் மாவட்டம் குமராப்பாளையம் வழியாக இந்த 7 நபர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து 5 நபர்களிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அந்த விசாரணை செய்ததில் இருவர் வந்து ஹரியானா மாநிலத்திற்கு தப்பி சென்று விட்டார்கள், அதாவது தப்பினா இவர்களே சென்று விட்டார்கள், நாங்கள் 7 பேர் இந்த ஊரில் தான் இருந்தோம் அப்படிங்கிற அந்த உண்மை வாக்குமூலத்தை இங்க இருக்கின்ற அந்த கொள்ளையர்கள் தெரிவித்துள்ளனர். இதனுடைய அடிப்படையில் ஏற்கனவே 4 தனிப்படை அமைத்து இந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கை நாமக்கல் மாவட்ட போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த 2 கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தற்போது ஹரியானா மாநிலத்திற்கு இங்கிருக்கின்ற தனிப்படை போலீசார் அங்கு விரைந்திருக்கின்றனர். அங்கு இருக்கின்ற 2 கொள்ளையர்களை பிடித்தால் பல ரகசிய உண்மைகள் வெளிவரும். ஏனென்று குறிப்பிட்டால் இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இவர்கள் தலைமறைவாக இருக்கலாம் என பல்வேறு சந்தேகங்கள் தற்போது எழுந்திருக்கின்றது. அவர்கள் 2 நபர்களை ஹரியானா மாநிலத்தில் தமிழக காவல்துறையினர் கைது செய்தால் இந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கு என்பது மிகவும் பெரிய வழக்காக இருக்கும். ஏனென்று குறிப்பிட்டால் இருவர் ஹரியானா மாநிலத்துக்கு சென்று விட்டார்கள், மீதி இருக்கின்ற 5 நபர்கள் இங்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த மீதி இருக்கின்ற மொத்தம் 7 நபர்களை பிடித்து முழுமையான விசாரணையில் காவல்துறை ஈடுபடும் பொழுது இந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கை தவிர வேறு ஏதேனும் பெரிய வழக்குகளில் இவர்களுக்கு தொடர்புடையதா, அல்லது இந்த பணம், அதாவது ₹67 லட்சம் பணம் என்பது, இந்த பணத்தை எங்கு கொண்டு பதுக்குவார்கள், அல்லது இந்த பணம் வேறு ஏதேனும் எங்கு செல்லும் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையில் தற்போது ஈடுபட்டு இருக்கின்றனர்.
தமிழகத்தை சார்ந்த வெப்படை காவல்துறையை சார்ந்த ஒரு தனிப்படை போலீசார் தற்போது ஹரியானா மாநிலத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற இரண்டு குற்றவாளிகளை தற்போது கைது செய்யும் பணியில் அங்கு இருக்கின்றனர். தொடர்ந்து அங்கு ஹரியானா மாநிலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன விசாரணைகள் நடைபெறுகிறது என அந்த தகவலை நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு அங்கிருக்கின்ற காவல்துறையினர் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். இன்னும் சில நேரங்களில் அங்கிருக்கின்ற குற்றவாளிகள் இரண்டு கொள்ளையர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்ய உள்ளனர் என்பது இதனுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இணைப்பில் வந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தங்கமணி.